ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சிம்ப்ளி ஸ்பைசி ஃபர்ஸீலா இன்றைக்கி நம்ம சேனலில் யாரால் ஷேர்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்க்கு அரை கிலோ எறால் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் வெங்காயம் தக்காளி ஒரு கப்பு பேலி ஃபொன்று பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு நாலு பல் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க தென் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் தேங்காய் ஒரு கப் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் என்ன தேவையான அளவு உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி கட் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு குக்கிங் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணணும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் தென் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா பேலீஃபு தென் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டே பண்ணுங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் மசாலா பர்ன் ஆகாமல் நல்லா ஃபியூ மினிட்ஸ் சாட்டே பண்ணலாம் அப்போ மசாலா தூள் ஆட் பண்ணலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தென் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி இறால் ஆட் பண்ணி ஒன் செகண்ட் சாட்டே பண்ணலாம் ஆயில் பர்ன் ஆகக்கூடாது மசாலா பர்ன் ஆகாமல் சாட்டே பண்ணுங்கள் கொஞ்சம் கிட்டியே நின்று இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிக்கணும் அப்போனா டேஸ்ட் நல்லா வரும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள் பச்சை வாசம் போகணும் ஸோ ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க லிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆயில் எல்லாம் மேலே செப்பரேட் ஆகிடுச்சி நம்மளுடைய ஏறால் சேர்வாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க நல்ல கலர்ஃபுல்லாக இந்த டிஷ் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இன்ஷாலாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் யூஸ் ஃப்ரெண்ட்ஸ்